ஃப்ரைடே லன்ச் பண்ணுறதுக்காக பெரிய 4 கிலோ வஞ்சர மீனை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மீனை வச்சு என்ன குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் முஃபிகா ஆஸ்ரின், வாங்க இப்போ என்ன சமையல்னு பார்த்துலாமா? இவ்வளோ பெரிய மீனை வாங்கிட்டு கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை விட ஃபிஷ் பிரியாணி போட்டா என்னன்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டிய கேசோண்டு வெங்காயத்தெல்லாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மீன் பிரியாணிக்கு தேவையான மசாலா அரிசி எல்லாம் சேர்த்து தம் போடுற ஸ்டேஜில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷு வெங்காயம் கேசோ எல்லாத்தையுமே சேர்த்து தம்மும் போட்டுட்டு தொழுவை கிளம்பியாச்சு. பசங்க எப்போதுமே ரெகுலராக தொழுவை போயிடுவாங்க, பட் என்னால் தான் ஃப்ரைடே ஆனால் தொழுவை போக முடியாது. பட் போன வாரத்துலேயே நானும் ஜும்மாவுக்கு தொழுவை போயிட்டுருக்கேன். தொழுது முடித்து எல்லாருக்கும் சலாமும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போனோடனே சுடு சுடு சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிட உட்கார ஆரம்பித்தேன். நாங்கள் தான் லாஸ்ட்டில் சார்ஜால பவர் ஆஃபு. இப்படி சூடான பிரியாணி பவர் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? கடைசியில் சின்ன பிள்ளையில் செஞ்ச கை விசிறி தான் கை கொடுத்துச்சு.